வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் திவ்யா. துறையூர் ஓங்காரக்குடியில் ஐயாவோட 47வது தவசத்தி விழா நடந்துட்டுருக்கு. ஐயாவை பார்க்கறதுக்கு நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க. வந்திருக்கக்கூடிய அன்பர்கள்கிட்டலாம் அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். இப்போ ஒரு அன்பர் வந்திருக்காங்க, வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்கம்மா. வணக்கங்க. உங்கள் பேருங்கம்மா? சசிகலாங்க. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் தலைவாசல். நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே வந்துட்ருக்கீங்க? 10 வருஷமாக வந்துட்ருக்கோம். உங்களுக்கு ஓங்காரக்குடியில் எப்படி தெரியுங்கம்மா? எங்கள் மாமா ஒருத்தர் முன்னே 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தார். அவர் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு அவர் அறிமுகப்படுத்தி நாங்கள் அவரை எங்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே காமிச்சார். காமிக்கும்போது ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது ஐயாவை பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஒரு திருப்தியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரெகுலராக வந்துட்ருக்கோம், மேலே மேலே நாங்கள் வந்துட்ருக்கோம். சரிங்க. எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் இருக்கு. இங்கே வந்தக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில் மாற்றம் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, ஏதாவது ஒரு மாற்றம் எங்களுக்காக சொல்லுங்க. ஆமாங்கம்மா, நாங்கள் வீடு கட்டிகிட்டு இருந்தோம். வீடு அப்படியே டவுன் ஆயிடுச்சு. ஐயா வந்து பார்த்ததுக்கப்புறம் வீடு வேலை இப்போ முடிஞ்சிருக்கு. மேலே படிப்பு, குழந்தைங்களுடைய படிப்பு போயிட்டுருக்குது. நாங்கள் ஒரு ப்ரைவேட்டில் தான் இப்போ ஒர்க் பண்ணுறோம். ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணாலும் எங்களுக்கு அந்த இது தகுதியாக இருக்க மாதிரி இருக்குது. சரிங்கம்மா. ஐயாவை பத்தியும் ஓங்காரக்குடியில பத்தியும் உங்க உறவினர்கள் கிட்ட நண்பர்கள் கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கீங்களா? கண்டிப்பா சொல்லியிருக்கோம்மா. வந்திருக்காங்களா அவங்க? வந்திருக்காங்க. வந்து அவங்க பார்த்தவங்க என்ன சொல்றாங்க? எல்லாருமே பயனடைஞ்சிருக்கோம், எல்லாம் அவங்கவுங்க நினைச்ச காரியம் நடந்திருக்கு, பயனடைஞ்சிருக்கோம்னு தான் சொல்றேன். சரிங்கம்மா. நீங்க அன்னதானம் அருட்கஞ்சி ஏதாவது வழங்கிட்டு இருக்கீங்களா? நாங்க அங்க எங்க சைடே வழங்கிட்டு இருக்கோம், இங்க எதுவும் பண்ணல. சரி. வாங்குற மக்கள் என்ன சொல்றாங்கம்மா? நாங்க இந்த மாதிரி சொல்லிதான் கொடுக்குறோம், ஐயாவோட புகழை எல்லாம் சொல்லி சொல்லி ஒவ்வொரு டைமும் கொடுக்குறோம். நாங்களும் வரணும்ன்றாங்க. சரிங்கம்மா. அவங்க கண்டிப்பா இங்க வருவாங்க. கண்டிப்பா. உங்களோட அனுபவத்தை எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ்மா.